ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் ஸ்குயர் தமிழ். இன்றைக்கி வந்து சூப்பராக உப்பு கடலை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு பவுலில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை இருக்குல்ல, இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த கருப்பு கொண்ட கடலை வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா இது வந்து பொரியாது. அதே மாதிரி இது ரொம்ப பழைய ஸ்டாக்காக இருந்தாலும் இது நல்லா பொரிஞ்சு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான அலுமினியம் கடாய் இல்லைனா இரும்பு கடாய், அது மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது கண்டிப்பாக நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி திக்கான இரும்பு கடாயோ இல்லை அலுமினியம் கடாயோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா குக்கர் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 1.5 கப் அளவுக்கு உப்பு நான் சேர்க்குறேன். இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா சூடாகட்டும். அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து இது நல்லா சூடாகிடுச்சு. 2 கொண்ட கடலை எடுத்து உள்ளே போட்டு பார்க்கலாம். நல்லா புரிஞ்சு வந்தது அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து மீதியெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக புரிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஒரு கை அளவுக்கு இப்போ நம்ம மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்க கருப்பு கொண்ட கடலை இந்த உப்பில் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் ஒரு 2-3 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒன்று ஒன்றா அப்படியே அழகாக புரிஞ்சு வர ஆரம்பிக்குது. மொத்தமே ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும் பொரியறதுக்கு. இந்த உப்பு சூடாகிறதுக்கு தான் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதுவும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை சூடு பண்ணணும். அதே மாதிரி இது பொரியும் போதும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். எடுக்கும்போது மட்டும் வேணும்னா நம்ம சிம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக புரிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இதை வந்து அழகாக எடுத்துடுறேன். இப்போ சூப்பராக உப்பு கடலை எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சேன். ரொம்ப சிம்பிள். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பிங்க் ஸ்குயர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.